2023 விருச்சகராசி, நினைத்தது நடக்குமா? நிச்சயமாக வந்து நினச்சது நல்லபடியாகவே நடக்குங்க. பட் இந்த ஆண்டை பொறுத்தன அளவுக்கு உங்களுக்கு சாதகமான நேர காலம் நிச்சயம் உண்டு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் நினச்சது அளவுக்கு காலமும் நேரமும் ஒத்துழைக்கும். இருந்தாலும் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்பது வந்து உண்மைதான். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து சனி பெயர்ச்சி ஒரு வகைக்கு உகந்ததாக இருக்குது. இடம் மாறுவது 3-லிருந்து 4 இடம் அப்படின்றது ஒரு வகையில் 3 இடம் விடுபட்டாலும் 4 இடம் அடி வாங்கும் தான். இருந்தாலும் 3 இடம்ன்றது தைரிய வீரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம்ன்றதுனால ஒரு வகையில் இனி வரக்கூடிய காலகட்டம் நினைத்தது விருச்சகராசி எப்பாடுபட்டாலும் நடந்தேறும் அப்படின்றதுனால அது ஒரு வகையில் வந்து சாதகமான விஷயமே. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அதே சமயத்தில் கேது உங்கள் ராசிக்கு 12 இடத்துல இருக்கிறது, அதே மாதிரி ராகு 6 இடத்துல இருக்கிறது, அவ்வளவு சிறப்பு இது கிடையாது. இது 2023 மையப்பகுதிக்கு மேலே என்றில் தான் வந்து ராகு கேது பயிற்சியே இருக்குது. சரிங்களா, ஒரு வகையில் வந்து விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால விரயத்தின் மீது அதீத வெறுப்பு கொள்வார்கள். ஒன்று, இவங்க மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு சில விஷயங்களை தியாகம் செய்கிற பட்சத்தில் தேவையற்ற செலவுகளை ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம். சரிங்களா, தன் தேவை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க அளவு கடந்த விரயமும் விரயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. வம்பு வழக்குகள் பிரச்சனை வாழ்க்கை வெறுக்கும் நிலை நிச்சயமாக இருக்கும். ஏன்னா கேதுவை பொறுத்தின அளவுக்கு வெறுப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது தான். விரயத்தின் மீது வெறுப்பு, வம்பு வழக்கின் மீது எதிர்ப்பு, எந்த விதத்திலுமே ஒரு பிடிப்பற்ற நிலையை கொடுக்கறது தான் கேதுவோட நிலையே. அப்போ விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அளவு கடந்த விரயத்தை கொடுத்து பணக்கடன் சுமைக்கு ஆளாவது, பண சுமை அதாவது அதீத செலவுகள், விரயங்கள், வம்பு வழக்கு, தேவையற்ற பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் மிகுதியாக இருக்கும். அதீத சிரமங்களை எதிர்கொள்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான் கேது கொடுக்கும். சரிங்களா, அது இந்த 2023 இருக்குது. பட் இருந்தாலும் கூட தூ மழை விட்டாலும் தூவானம் விடலை அப்படின்ற ஒரு பழமொழி மாதிரி தான் அங்கே உட்காரும் கேது இருக்கிறது. ஒரு வகையில் சனி நகர்ந்தாலும் கூட அவருடைய 10 பருவம் உங்கள் ராசியையே வந்து நேராக பார்க்கறதுனால அதன் மூலமாக வந்து உங்களுக்கு அந்த தாமதத்தை இயல்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சனி. இருந்தாலும் நிலைத்து நீடித்திருக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால உற்சக ராசி நினைப்பதை எப்பாடுபட்டாலும் நடந்தேறும், அதை நடத்தி முடிச்சுருவாங்க. சில சிரமங்களை சந்தித்தாலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் 2023 பொறுத்த அளவுக்கு உற்சகராசி நினைத்ததை எப்பாடுபட்டாலும் நிறைவேற்றி கொள்வதனால நல்ல பலன் உண்டுங்க. இருந்தாலும் டஃப் ஃபைட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12 கேது இருக்கிறது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் 3 விலகிறதால தைரியம் சற்று மிகுதியாக இருக்கும். அசாத்தியமான தைரியம், துணிச்சல், வேகம், வெற்றி பெறணுன்ற எண்ணம், விடாமுயற்சி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கூடுதலாக இருக்கும். பட் சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே இருக்கிறதுனால சிறிதேனும் சுணக்கம், உடல் ஒத்துழைப்பு இல்லை, உத்வேகம் இருக்குது, மனதளவில் மனோதிடம் இருக்குது, பட் உடல் ஒத்துழைப்பு கிடையாது. கை கால் வலி அல்லது உடல் அசதி, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதாவது வேகம் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும், அதை செயல்படுத்தணும் விதம் ஒத்து வராது. அதனால் இயல்பாகவே வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உற்சகராசி தெளிவான முடிவெடுப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய நினைப்பது இன்னும் சிறப்பு. சரிங்களா, செய்கிற வேலையை எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு செய்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. அப்புறம் பார்க்கலாம், சரி கொஞ்சம் லேட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விடும்போது அது வந்து நேரத்தை வளர்த்த ஆரம்பிச்சிடும், அதில் வந்து ரொம்ப தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, மற்றபடி வந்து நினைத்ததை இந்த ஆண்டில் எப்படியாவது முடிச்சுருவாங்க, அது பெரிய விஷயந்தான். உற்சாக ராசிக்கு கொஞ்சம் சவால் நிறைஞ்ச காலகட்டம் தான். பட் அந்த சவாலில் எப்படியாவது வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதுனால, அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் வெற்றி உங்கள் வசம் என்பதனால் கவலை கொள்ள தேவையில்லை. பிரச்சனைகளை சந்திக்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, கடந்து வந்த காலகட்டமே அப்படித்தான். சரிங்களா, ஏன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக அப்படியே நீட்னஸாக இருந்தது கிடையாது, பல பிரச்சனைகளை சந்திச்சுருக்கீங்க, அனுபவம் நிறைஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் உற்சக ராசியை பொறுத்தளவுக்கு நடுத்தர வயதில் உள்ளவர்களே அதீத அனுபவம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. மனதளவிலும் செயல்பாடுகளும் அனுபவம் பெற்று இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பில் பல கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க, பல சிக்கல்களும் சிரமங்களையும் எதிர்கொண்டிருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக இந்த நிலைக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாட்கள்லாங்களில் உற்சக ராசி ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர்களாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாட்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு 2023 நினைச்ச வேலை நல்லபடியாக நடக்கும். பட் இருந்தாலும் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் மாற்றங்கள் மிகுதியாக இருக்கும். சரிங்களா, மாற்றங்கள் அப்படின்றது கொஞ்சம் கெடுபலன்களும் இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்லி உங்களை இந்த இடத்துல நான் பயப்படுத்த விரும்பலை. மற்றபடி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொடுக்கணும் யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.